நெஞ்சோட நெஞ்சு தொடர்ந்து குரல் மட்டும் கொடுக்க மாட்டேன், இந்த உயிரையும் கொடுப்பேன், இந்த உயிரையும் கொடுப்பேன். இப்போ நிறையா பேர் காண்டா என்ன கேட்குறாங்களா, கடலில் குதிச்சானே எதுக்கு திரும்பி வந்தான் கேட்குறாப்ல. அவர் அந்த கேள்வி கேட்டு அவரே வீடியோவும் எடுக்கிறாரு. அப்போது காரணம் வந்து ஏமாள அக்கறை இல்லை, அவங்களுக்கு வீடியோவில் வியூஸ் வரணும், என்னை வச்சு சம்பாதிக்கணும், ஆனால் நான் நடுத்தருக்கு வரணும். அப்படிதானே தம்பி, இப்படி தொண தொணன்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா ஏரோப்ளேனு லேண்ட் ஆகாது. இருவா 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 ஹெலிகாப்டர் ஏரோப்ளேன் அதுக்கும் கத்துறீங்களா? இருவா 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 ஹெலிகாப்டர் முதல்ல லேண்ட் ஆகும். எங்களெல்லாம் எடுத்துட்டு போவீங்களா இல்லையா? சரி நான் சொல்லுங்க, படம் பார்த்துட்டீங்களா? அதாவது இன்னைக்கு என் தலைவன் சொல்லுங்க, நம்ம தலைவன் என் தலைவன் எஸ்டியா அவ்வளோ அவ்வளோ மைக்கு வச்சுருக்கீங்களா, உள்ள நீட்டியா எடுத்தாச்சா? இப்படி வாங்க, நல்லா நல்லா எடுங்க, என்னால் வாழ்ந்தவன் தான் இருக்கணும், சரியா? என் தானே தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்துள்ள பத்து தலை இந்த படம் வந்து இன்றைக்கி உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த நன்னாள் இன்றைக்கி தான். இந்த படத்தை ரசிகர்கள் பயங்கரமாக சிறப்பாக கொண்டாடிட்டு வராங்க, அவர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வந்து சிம்புவை ஒரு ஒரு தடவை காட்டும் போதும் அந்த மயிர் நட்டுக்குச்சின்னு சொல்லுவாங்க, என்னப்பா இங்கிலீஷில் கூஸ்பம்ஸ், அந்த கூஸ்பம்ஸாகவே எல்லாருக்கும் அப்படியே நிற்கிது, எல்லாருக்கும் அப்படியே நிற்கிது. அதுவும் இல்லாமல் அவங்களும் எழுந்து நிற்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு எஸ்டிஆர் வரும்போதெல்லாம் அவ்வளோ ஒரு பரபரப்பாக இருந்துச்சு தேட்டர். அதுக்கு காரணம் சிம்பு சாரோட ரசிகர்கள் தான், அவர்கள் கொடுத்த ஒத்துழைப்பு தான் இன்றைக்கி இந்த பத்து தலை படம் இவ்வளோ மிகப்பெரிய வெற்றியாக இருக்குது. இந்த படத்தில் கிருஷ்ணா சார் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நல்லா டைரக்ஷன் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி கிருஷ்ணா சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த படத்தில் வந்து நான் நடிக்கிற மாதிரி கேரக்டரே இல்லைன்னு, நீங்களே சொல்லுங்கள் கிருஷ்ணா சார். தம்பி நீங்கள் படம் பார்த்தீங்களா? நீங்களாம் படம் பார்த்தீங்களாப்பா? நான் நடிக்கிற மாதிரி கேட்டிருக்கா இல்லையா? அதில் இருக்குல்ல, ஒரு சீன் கொடுத்துருக்கலாம்ல, அரை சீன் கொடுத்துருக்கலாம்ல. எனக்கு எனக்கு வருத்தமாக இருந்தாலும் நான் அதை வந்து பெருமையாக தான் நினைக்கிறேன்.
இந்த படத்துல நான் நடிக்காதது இதுக்கு அப்புறம் கிருஷ்ணா சார் எனக்கு ஏதோ பெரிய வாய்ப்பு கொடுக்க போறார் போல அப்படி நான் சந்தோஷமா நினைச்சிருக்கேன் இன்னைக்கு சினிமாவில் உள்ளவர்கள் என்ன வந்து வாட்ச்மேன் மாதிரி பயன்படுத்தினாலும் அத பத்தி நான் கவலைப்படல ஆனா என்னுடைய வேலை என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களை காக்குறதுதான் நான் கேட்டுக்கிட்டேன் தட்டு தலைவன் எஸ்டிஆர் அவர்களை காக்குறதுதான் என்னோட வேலை அதனால கிருஷ்ணா சார் நீங்க எவ்வளவு படம் எடுத்தாலும் சரி உங்களுக்காக இந்த கூல் சுரேஷ் கண்டிப்பாக நான் குரல் கொடுத்து கொண்டு தான் இருப்பேன் அதே மாதிரி இந்த படம் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு காரணம் தயாரிப்பாளர் தனஞ்சலியன் அவர்கள் தனஞ்சலியன் சாரோட பங்கு இதில் மிகப்பெரிய பங்கு ஏன்னா அவர் போட்டு கொடுத்த ஸ்கெட்சு தான் இன்றைக்கி வந்து தேட்டரில் வந்து அவர் கெத்தாக நிற்கிற அளவுக்கு அதனால் தயாரிப்பாளர்களே இயக்குநர்களே தனஞ்சலியை மாதிரி ஒரு மனிதரை கூட வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் ஒரு ஸ்கெட்சு போட்டிங்கனாக்க அந்த ஸ்கெட்சு மிஸ் ஆகாமல் படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகும் இந்த நேரத்தில் என் தலைவன் எஸ்டிஆர் நடித்துள்ள எஸ்டிஆரின் பத்து தலை எப்போவுமே சிம்பு தான் கெத்து தலை கெத்து தலை அதே மாதிரி கேட்டிங்க அதை இப்போ கேட்டிங்க அந்த மாதிரி ஆடியோ ஆடியோ ரிலீஸில் வந்து என்னை வந்து ஸ்டேஜுக்கு ஏற்றலை அப்படின்னு நான் கேட்குறேன் தம்பி அந்த தங்கச்சி தங்கச்சி இருபா என் மைக்கு எப்பவுமே சாஞ்சிதாவா இருக்கு தங்கச்சி வாமா தங்கச்சி வாமா ஏறுமா ஏறுமா இல்லம்மா மேலே இருக்குமா மேலே இருக்குமா தங்கச்சி உங்கள் பேர் என்னம்மா ஹரிப்ரியா ஹரிப்ரியா இருங்க என் தங்கச்சி தம்பி நீங்களும் அப்படி பேசியிருந்தா அப்படி வயசு பொண்ணு வந்திருக்கு இருமா இருமா என்னம்மா எழுதியிருக்க கையில் ஆ மாம் டாட் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா அப்பா அம்மா அதாவது சிம்புவும் கூல் சுரேஷன் தான் பேர் எழுதியிருக்காங்க இன்னைக்கு என் இருவா இன்னைக்கு என்னுடைய தங்கையும் சிம்பு அவர்களையும் தங்கையுமான பேர் நம்ம சொன்னீங்க ஹரிப்ரியா அவங்க வந்து படம் பார்க்க வந்திருக்காங்க எனக்கு வந்து இவங்களை பார்த்தவொடனே தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக இவங்க வந்து சிம்புவோட ரசிகரை தான் இருப்பாங்க ஏன்னா கருப்பு ஷர்ட் போட்டு வந்திருக்காங்க சிம்புவோட ரசிகர் தானம்மா ஆ பார்த்தீங்களா சிம்புவை பிடிக்குமா சிம்புவை கல்யாணம் பண்ண போகிறீங்களா இருமா இருமா இரா தம்பி சரியாம்மா உங்களை வச்சு கண்டென்ட் ஒன்று பெருசாக வரல ஓகே பாய்ச்சல